செகண்ட் வேவ் ரொம்பவே பாதிப்புகளை உருவாக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையால் எதிர்பாராத பல மரணங்கள் இருக்கு ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரோனிங் பொசிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது சொல்றாங்க அதை எப்படி பண்ணணும் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா சாச்சுரேஷன் ப்ரோ வந்துருச்சு நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் கீழே சேச்சுரேஷன் ட்ராப் ஆச்சுன்னா இந்த ப்ரோன் பொசிஷன் தரலாம் போகலாம் இமீடியட்டாக நீங்கள் ப்ரோன் பொசிஷனில் போகும்போது உங்களோட சச்சுரேஷன் ஏறுதை நீங்கள் டிராஸ்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் போஸ்ட்டிங் இருக்கும்போது பேஷண்ட்டை மினிமம் டூ ஹவர்ஸ் போடுவோம் மீன் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸும் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் போடுவோம் பேஷன்ட் பொசிஷனை அந்த பொசிஷனில் நீங்கள் போகும்போது சேச்சரேஷன் டிராஸ்ட்டுக்காக ஏற ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவோம் அக்யூட் ரெஸ்பிரிட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ரோம் அந்த கண்டிஷன் உள்ள பாப்புலேஷனுக்கு ரிசர்ச்சே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தான் இந்த கண்டிஷனை அசஸ் பண்ணாங்க ஏஆர்டிஎஸ்னு ஒரு கண்டிஷனே கண்டுபிடிச்சது நைன்டீன் தான் அந்த ப்ரோன் போஷனே போட ஆரம்பிச்சு இதை பற்றின ரிசர்ச் நிறைய இருக்குது ஈவன் அச்சீவ்ஸ் அகாடமிக் ஆஃப் எமெர்ஜென்சி மெடிசன் ரிசர்ச்சில் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் கிளியராக ப்ரூவ் பண்ணுறேன் ஆமாம் ப்ரோன் பொசிஷன் போட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது நல்லா வந்து ரெஸ்பெட்ரேட் ரெஸ்பேட்டரியோட அந்த அண்ணும் வென்டிலேஷன் பர்ஃபிஷன் ரேஷியோவும் ஆக்சிஜனோட பர்ஃபிஷனும் நிறையா இருக்குன்னு சொல்லி ப்ரூப் பண்ணிருக்காங்க ஆனால் மக்கள் எப்படி பண்ணணும்னு தெரியல நிறைய தப்பான விஷயத்தினாலையும் ட்ராப் ஆகுது அதாவது ஒருவேளை உங்களுக்கு ப்ரோ பொசிஷன் போயிட்டு ரொம்ப மயக்கமோ நாசியாவோ இருந்தது ரொம்ப ரெஸ்பிரேட்டரி டிசர்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால் கம்பேக் டு மீன் டிஃப்ரெண்ட் பொசிஷன் போயிடுங்க உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெஸ்ட் பொசிஷன் நம்ம தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எங்கே லெஃப்ட் சைடாக திரும்பி படுக்கிறது நான் எல்லா பொசிஷனும் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் இந்த பொசிஷனில் நீங்கள் தாராளமாக தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கணும் அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா போக அந்த ப்ரோன் பொசிஷனை டெஸ்ட் பண்ணுற எல்லாரும் தொப்பை இருக்கா இல்லையே அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்டோரி ஏன்னா தொப்பை வச்சுட்டு நீங்கள் குப்புற படுக்கும்போது மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் அப்போ பிள்ளை பொசிஷன் எந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கின்ற பொசிஷன் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் ஸோ அதே ஆர்டரில் பண்ணுங்கள் எங்கே எங்கே பிள்ளை வைக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு மூச்சு தண்டல் இருக்குது ஈவன் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து டயர்னஸ் கை கால் ஜாயிண்ட் எல்லாம் பெயின் இருக்குன்னு சொன்னால் கூட இந்த பொசிஷன் ட்ரை பண்ணலாம் ஏன்னா உங்களோட வெண்டிலேஷன் அந்த ரேஷியோ வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது அது மெடிக்கல் ஸ்டோரி போனால் நிறையா இருக்கும் பட் இன் ஷார்ட் வந்து இந்த பொசிஷன் வில் ஹெல்ப் யூ ஃபார் ஈவன் அனும் அந்த ஆக்சிஜனோட பர்ஃபியூஷன் ரேஷியோ பாடியில் இருக்கிறது ஜ ட்ராஸ்டிக் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பொசிஷன் நான் இப்போ சொல்கிறேன்னா ஒன்றும் ஜஸ்ட் ஜஸ்ட்டு நீங்கள் குப்புறப்படுத்துட்டு முகத்தை ஏதோ ஒரு பக்கம் திருப்பிடுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது மூச்சு கீழே குனிஞ்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு சொன்னால் ஒரு சைடு திரும்பிக்கலாம் இந்த பொசிஷனில் எங்கெங்கே பில்லோ வைக்கணும் மட்டும் சொல்கிறேன்னா இதுதான் மெயின் காலு கீழே இந்த இடத்துல ஒரு பில்லோ வச்சுருங்க இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு கீழே இந்த வயிறு ஏன்னா இந்த செஸ்ட்டு கீழே வைக்கும்போது வயிறு முட்டுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ரெண்டு பில்லோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் பட் இது வந்து சிம்பிள் டெக்னிக் ஒரு செஸ்ட்டு கிட்ட மட்டும் வச்சுட்டு முகத்த ஒரு சைடு திரும்பி படுக்கலாம் மூணாவது பில்லோ வந்து இ இடுப்பு கீழே இந்த ரீஜனில் இது போகும்போதே வயிறு கீழே வந்து ஒருவேளை நம்ம தொப்பை ஃபீல் பண்ணுறீங்க வயிறு நிறைய இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இடுப்புக்கிட்ட வைக்கலாம் இல்லைனா செஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் கீழே கூட இறக்கலாம் இந்த ஷோல்டர் டு செஸ்ட் இந்த லெவலில் இந்த மூணு பில்லும் தாளம் போதும் அது சிம்பிள் பில்லும் வெலிஸ் வந்து ரொம்ப வேண்டாம் மேக்சிமம் த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் ஆகிட்டு இருந்தால் போதும் அதுவே ஜாஸ்தி ஸோ இது போதும் உங்களுக்கு ரொம்ப இன்னும் அன்இஸியாக இருக்குது இன்னும் மூச்சோட சிரமமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த பில்ல அப்பர் செஸ்ட்டில் இந்த ரீஜனில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் அதாவது ரெண்டு பில்லோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இந்த போர்ஷனில் கூட யூஸ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனில் அப்படியே படுத்துக்கலாம் இல்லை இந்த பிள்ளை ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணி தலைய வைக்கிற பொசிஷன்லையும் பார்த்துக்கலாம் பெஸ்ட்டு பொசிஷன் இது நீங்கள் பண்ணும்போதே உங்களோட சாச்சரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும் இது போதும் எதுக்காக மெயினாக இந்த பொசிஷன் சொன்னீங்கன்னா இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா மேலே வென்டிலேட்டட் ஏரியா நான் வென்டிலேட்டட் ஏரியான்னு ஒன்று இருக்கும் அதில் டைடல் வால்யூம் இருக்கும் இந்த டைடல் வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிறைய ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஏஆர்டிஎஸ்லேருந்து கண்டிஷன்லேருந்து இருந்து கோவிட் பேஷன்ட்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல ஒரு ஆர்டிக்கல் ப்ரூப் பண்ணுறாங்க இந்த பொஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் போங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது நாசியா ஃபெட்டேக் வாமிட் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பேக் டு டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்துருங்களேன் இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரீதிங்கை வந்து ரொம்ப சொஃக்கேட் ஆகுது ஃப்ளாட்டாக படுக்கும் போது இருமல் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேற ஆர்த்தப்படையான்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் எலிவேட்டடாக அதாவது இப்படி இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு வீட்டில் இவ்வளோ பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் பட் இந்த பொசனில் உங்கள் கவுச் ஏதாவது இருக்குது எலிவேட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா இந்த பொஷன் எலிவேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆஞ்சி படுத்துக்கோக்காரங்களே இந்த பொஷன் நீங்கள் செவர் இருக்கும்போதோ உங்களோட கட்டில் இருக்கும்போது இது ரெஸ்ட் ஆகிடும் இந்த கட்டிலே இல்லை செவருத்துலேயோ ஸோ அப்படி இந்த பொஷனில் வச்சுட்டு இந்த பொஷனில் போங்க நான் திருப்பி சொல்கிறேன் இந்த ரீசெண்டாக நான் ஒரு மேபி ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்கும்போது திடீர்னு த்ரீ ஓ கிளாக் வந்து காலி காலையிடுச்சுன்னு சொல்லிட்டு மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு அவரை போயிட்டு ஜஸ்ட் இந்த போஷனில் மட்டும் போட்டுவிட்டு ஒரு ரிலாக்ஸாக வெறும் பிரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க சொன்னேன் கோவிட் பேஷன்ட்டு ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் திருவள்ளூர் டிஎஜிஎச்சில் இருந்து வந்த பேஷண்ட் திடீர்னு மூச்சு எல்லாம் ஆயிடுச்சு இந்த பொஷன் மட்டும் போங்கச்சுன்னு ஆக்சுவலி இது கொஞ்சம் தலை தூங்குறாங்க இந்த பொஷன் இப்படி இப்படி சப்போர்ட் பண்ணி அதாவது கவுச்சிலையோ வீட்டில் இருக்க அந்த கட்டிலோட எட்ஜிலேயோ அந்த மாதிரி பொஷனில் போய்க்கலாம் இந்த பொஷனில் போட்டுட்டு வயத்தில் கையை வச்சுட்டு அந்த வயிற்று அந்த பொசிஷன்லேயே நல்லா மூச்சு எழுத்து ரிலாக்ஸாக இருக்குது அதாவது உங்கள் கை வந்து மூச்சு போது வெளியே வரணும் திருப்பி உள்ளே போகணும் மூச்சு இழுக்கிறது ஸ்லோவாக பண்ணுங்கள் ஒரு நாலு செகண்ட் பண்ணுங்கள் மூச்சு வெளியே வர்றது ஒரு எட்டு செகண்ட் இந்த பொசிஷனில் தாராளமாகவும் போலாம் இது செகண்ட் பொசிஷன் நான் ஏற்றி சொன்னேன் இன்னும் நாலு பொஷன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதா சொன்ன இல்லையா அதில் தேர்ட் பொஷன் சொல்கிறேன் தேர்டு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஒரு சைடு திரும்பி படுத்துக்கோங்க இதுதான் பெஸ்ட் பொசிஷன் அனு ஈவன் ஸ்பைனுக்கு ப்ரெக்னென்ட் உமனுக்கே இந்த பொசிஷன் தாராளம் போடலாம் லெஃப்ட் சைடில் எங்கு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க இந்த காலத்துக்கு இன்னொன்று கொஞ்சம் முன்னாடி இந்த பொஷன் இந்த பொசிஷனில் தாராளமாக இருக்கலாம் அந்த மூச்சு திணறல் மூச்சு சொஃபகேட் ஆகிறது அவாய்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட் பொசிஷன் இது இதுவுமே உங்களால் முடிஞ்சா கொஞ்சம் எலிவேட்டடாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் படுக்க கஷ்டமாக இருக்கிறவங்க பிபி எல்லாம் இருக்காங்கன்னு கரெக்டாக ஒரு மானிட்டர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரைட் சைட் திரும்பலாம் அதாவது உங்களோட இடது கை பாருங்க பின்னாடி போகிறோம் ஈவன் ஸ்பைனுக்குமே வெரி கம்ஃபர்டபுள் பொஷன் மஸ்குலஸ்கில் டெல் ப்ராப்ளம் ஸ்பைன் எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் பொஷன் இது ஈவன் ரெஸ்பிரேட்டர் ட்ராக் ஒரு கம்ஃபர்டபு போஷன் இதுதான் ஸோ இந்த போஷனில் தாராளமாக இருக்கலாம் இந்த நாலு பொசிஷன் மட்டும் மாற்றி மாற்றி நாங்கள் ஐசியூல யூ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஒன்று மாற்றோம் பட் வீட்டில் இருக்கும்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பொசிஷன் மாறிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்ட் சஃபிகேஷன் காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணலாம் சச்சுரேஷன் நீங்கள் வீட்டில் செக் பண்ணும்போது நைன்டி ஃபோர் கீழே உங்களுக்கு ஆகிற மாதிரி இருந்தால் இந்த பொசிஷன் போனீங்கன்னா இமீடியட்டாக ரெஸ்டோர் ஆக ஆரமிச்சிடு நான் எப்படியே சொன்னேன் நைன்டீன் செவன்டிலேருந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஈவன் ஹாஸ்பிட்டல் ஐசியூ பேஷன்ஸ்க்கு இது இந்த பொசிஷன் வந்து டூ ஹவர்ஸ் போடுறாங்க அந்த வென்டிலேஷன் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறதுக்காக ஸோ இந்த பொஷன் ட்ரை பண்ணுங்கள் ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தா வேண்டாம் பிபி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹை ஹைப்பர் டென்ஷன் மோர் தென் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்ததுனால் இந்த பொஷன் போவாதீங்க வயிறு ரொம்ப சொஃபகேட்டடாக இருக்குது இன்டஜஷஷன் இருக்குது அப்படின்னா போவாதிங்கன்னா நெஞ்சு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இமிடியட் அக்யூட் இன்ஃபெக்ஷன் இருக்குது நைன்ட்டி நானும் எயிட்டி ஃபோர் கீழெல்லாம் போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க அந்த பொசிஷன் அடாப்ட் பண்ணி நம்ம ரெஸ்டோர் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் சொல்லி பண்ணாதீங்க ஒருவேளை ரெக்கவரிங் பீரியடில் இருக்கீங்க அதாவது ஐசியூலேருந்து டிசார்ஜ் ஆகும் டேப்பரிங் வந்தாச்சு வார்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு டிசார்ஜ் ஆகிட்டோம் அப்போ ஒரு சஃபகேஷன் இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி சில உங்களுக்கே தெரியும் சில காம்ப்ளிகேஷனெலாம் வந்து எனக்கு ரொம்ப முடியலைன்ற பொசிஷனில் போவேன்டேன் மூச்சு சொஃபைக்கெட்டி ரெஸ்பேட்டரி ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இந்த போஷனில் ரொம்ப நேரம் அடாப்ட் பண்ண வேண்டாம் திருப்பி போஷன் மாற்றிக்கோங்க தாராளம் சொல்கிறேன் ஹாஃப் அன் அவர் தேர்ட்டி மினிட்ஸ் தாராளம் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படியே டூ ஹவர்ஸ் வரைக்கும் பண்ணலாம் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் போஷன் மாற்றிட்டே இருங்க ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா போஷன் ஃபஸ்ட்டு சுப்பைன்னு வைக்கிறாங்க அதாவது மேலே பார்த்து படுக்கிறாங்க திருப்பியும் ப்ரோனில் படுக்கிறாங்க மாற்றி மாற்றி போஷன் போட்டு அவங்களோட ரேஷியோ செக் பண்ணிவிட்டு இது ரொம்ப எஃபெக்டிங் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டெக்னிக்கு சிம்பிள் மெத்தட் எப்படி பண்ணுன்ற டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தேன் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ